ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மேக் பண்ணலாங்கிறதுனால இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். அது ஆஸ் யூஷுவல் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி. சப்பாத்தியை வச்சு நம்ம வந்து ஒரு கலர்ஃபுல்லாக செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல்லாகவோ செய்ய போகிறோம். அதே மாதிரி கலர்ஃபுல்லாக அதோடு வந்து இங்கிலீஷ் அல்ஃபபெட் லெட்டர்ஸ் ஷேப்ஸில் கட் பண்ணி இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறோம். நம்ம செய்யக்கூடிய இன்றைக்கி சப்பாத்திக்கு பேர் வந்து என்ன வச்சுருக்கோன்னா, கலர்ஃபுல் அல்ஃபபெட் சப்பாத்தி. வாங்க, அதற்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அது எப்படி ஃபினிஷிங் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலர்ஃபுல் அல்ஃபபெட் சப்பாத்தி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஆல்ஃபபெட்டை இங்கிலீஷ் லெட்டரை காமிச்சு நம்ம கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் கலர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்க சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்பாத்தியே. ஸோ அதனால் டூ இன் ஒன்னாக நம்ம இந்த பர்பஸில் வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம், கலர்ஃபுல் அண்ட் ஆல்ஃபபெட் சப்பாத்தி. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே இருக்குது. என்னென்னு நான் சொல்கிறேன். ஒன்றுனா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஆஸ் யூஷுவல் செய்யக்கூடிய சப்பாத்தி மாதிரியே கலர் மட்டும் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்புறம் அந்த ஆல்ஃபபெட் லெட்டர்ஸுக்கான அந்த ஷேப்ஸ் வந்து கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து வீட் ஃப்ளோ, அதாவது கோதுமை மாவு. அப்புறம் நமக்கு நம்ம தேவையான அளவு தண்ணீர், தேவையான அளவு எண்ணெய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு. நான் இங்கே சால்ட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு கலர், நம்ம வந்து அஞ்சு கலரில் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு கலர்லேயும் வந்து அஞ்சஞ்சு லெட்டர் இங்கிலீஷ் அல்ஃபபெட் லெட்டர் நம்ம பண்ண போகிறோம். ஒரே ஒரு கலரில் மட்டும் ஆறு லெட்டர்ஸ் வந்து அல்ஃபபெட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலி 26 அல்ஃபபெட் லெட்டர்ஸ் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவு நமக்கு தேவையான அளவுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது அளவு கிடையாது, ஒரு கப் அளவு. தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு தண்ணீர், தேவையான அளவு உப்பு, சால்ட்டு. ஸோ இங்கே ஒரு அஞ்சு கலர் இருக்குது. ஒன்று வந்து எல்லோ கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், அதுக்கப்புறம் பிங்க் கலர், அதுக்கப்புறம் ப்ளூ கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ்காக ரெட் கலர். வாங்க, கலர்ஃபுல் ஆல்ஃபபெட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கலர்ஃபுல் ஆல்ஃபபெட் சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு கலர் நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா. அதை கோதுமை மாவு எடுத்துக்கிட்டோம். அதை ஈக்குவல் டிவைடாக பிரித்து வச்சுக்கிட்டோம். கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பவுலில், மிக்சிங் பவுலில் அஞ்சு பவுலில் மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அஞ்சு மிக்சிங் பவுல்லையும் இந்த ஒவ்வொரு கலரையும் ஆட் பண்ணி பெசரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலரை வந்து ஊற்றும் பொழுது அந்த கலர் பவுடர் இருந்ததுன்னா அதை கரைச்சிக்கிட்டு லேசாக தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றிங்கன்னா ஈவனாக அந்த மாவில் பரவும். பவுடராகவே போட்டிங்கன்னா கொஞ்சம் அது திப்பி திப்பியாக கூட இருக்கும். அதனால் தண்ணியில் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிக்கிட்டு அந்த தண்ணியவே, அதாவது அந்த கலர் தண்ணி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைன்னா லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், அழகாக அஞ்சு கலர் டவு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ வாங்க, நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு மாவு, அதாவது அஞ்சு கலரில் மாவு உருண்டையாக உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா, ரெட்டு, பிங்க்கு, எல்லோ, க்ரீனு, ப்ளூ. அந்த அஞ்சு உருண்டைகளையும் தேய்ச்சி ஒவ்வொரு இதில் இருந்து, ஒவ்வொரு மாவில் இருந்தும் அஞ்சஞ்சு லெட்டர்ஸ் அல்ஃபபெட் எடு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரே ஒரு மாவில் இருந்து மட்டும் ஆறு லெட்டர்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ 26 அல்ஃபபெட்டர் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் நமக்கு இங்கே வந்துருச்சு. கட் பண்ணி எடுக்கிறது நம்ம நைஃபையோ சிசரையோ வச்சு, நீங்கள் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை வச்சு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், ஒவ்வொரு பிளேட்லேயும் சில லெட்டர்ஸ் இருக்குது, எல்லாம் கலந்துருக்கு பாருங்கள். ஆனால் எல்லா அல்ஃபபெட்டுமே 26 இருக்கும். நீங்கள் எண்ணி பாருங்கள், எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நம்ம இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ப்ராசஸ் மேக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, ஸ்டவ் எரிஞ்சிட்ருக்கு, தோசைக்கல்லையும் வச்சாச்சு. நம்ம சப்பாத்தி போடுறது ஆஸ் யூஷுவல் அந்த ப்ராசஸ் தான். ஸோ ஸ்டவ் ஆனில் இருக்கிறதுனால ஃபயர் இருக்குது, நெருப்பு இருக்குது, கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தோசைக்கல்லும் சூடு ஏறியிருக்கு, அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போது நம்ம ஒவ்வொரு அல்ஃபபெட் லெட்டராக நம்ம இப்போ போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லேசாக தோசைக்கல்லில் எண்ணெயை தடவிக்கோங்க பாருங்கள். ஏ, அதுக்கடுத்தது பி, அதற்கடுத்தது சி. ஒவ்வொரு அல்ஃபபெட் லெட்டராக போடலாம். தோசைக்கல்லில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அதற்கடுத்ததாக டி, அதற்கடுத்ததாக இ, அப்புறம் எஃப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், எல்லா அல்ஃபபெட்ஸும் இங்கே இருக்குது. நம்ம முன்னாடி ஏலேருந்து எஃப் வரைக்கும் போட்டிருந்தோம் இல்லையா, அதை ஏற்கனவே எடுத்தாச்சு. அடுத்த செட் ஆஃப் அல்ஃபபெட்ஸ் எல்லாத்தையுமே போட்டாச்சு. பாருங்கள் எப்படி தோசைக்கல்ல கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ இசட் வரைக்குமே போட்டாச்சு நம்ம. ஸோ இதையும் எடுத்துகிட்டு அப்புறம் ஏ டு இசட் நம்ம அல்ஃபபெட்டை நான் காமிக்கிறேன், பார்க்கலாம். எல்லாம் வெந்தவனும் எடுத்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஏலேருந்து இசட் வரைக்கும் ஆர்டர் படி ஆல்ஃபபெட் அடுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள் கலர்ஃபுல் ஆல்ஃபபெட் சப்பாத்தி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குதா? ஸோ இது எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நமக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் இதற்கான உங்களுடைய நிறைவுகளை, இந்த வீடியோஸ் பற்றின நிறைவுகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.